திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம், வீரவநல்லூர் பேரூராட்சி மற்றும் கிராம உதயம் இணைந்து ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 1100 மரக்கன்றுகள் வழங்குதல், நடுதல் மற்றும் பராமரித்தல் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வு வீரவநல்லூர் பேரூராட்சி பகுதியில் உள்ள தட்டன் குளத்தில் வைத்து நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மரக்கன்றுகள் நடும் விழாவை தொடங்கி வைத்தார். சேரன் மகாதேவி சாராட்சியர் ரிசாப் முன்னிலை வகித்தார். கிராம உதயம் வழக்கறிஞர் ஆலோசனைக் குழு உறுப்பினர் டாக்டர் புகழேந்தி பகத்சிங் வரவேற்புரை நிகழ்த்தினார். பேரூராட்சி உதவி இயக்குநர் மாகின் அபுபக்கர், வீரவநல்லூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சித்ரா, வீரவநல்லூர் பேரூராட்சி செயல் அலுவலர் சத்யதாஸ் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். கிராம உதயம் பகுதி பொறுப்பாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், கிராம உதயம் உறுப்பினர்கள் என 500 மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டு 1100 மரக்கன்றுகளை நட்டு முடித்தனர். நிகழ்வில் கிராம உதயம் பகுதி பொறுப்பாளர் சசிகலா நன்றி கூறினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மஞ்சள் துணிப்பை வழங்கப்பட்டது. நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம காலையில் 6 ஒரு பேரணி, சைக்கிள் பேரணி, எங்கேன்னு சொன்னால் மாநகராட்சி பகுதியிலிருந்து பாபநாசம் வரைக்கும் முதல் முறையாக ஒரு சைக்கிள் பேரணி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு ஊர்லேயும், குறிப்பாக தாமிரபரணி ஆத்தோரமாக இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள், பேரூராட்சி நகராட்சி பகுதிகள், இதே போன்ற மரக்கன்னிடம் நடும் விழாக்கள், விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தி கொண்டு வருகிறது. மரக்கன் நடுவது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் வந்து சாமியானை போட்டு மரக்கன் நடுவாங்க, அது ஓகே, அது சிம்பிளான மாதிரி. ஆனால் இதை பாதுகாப்பதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரூராட்சி தலைமை மேடம், அதே போல் பேரூராட்சி நிர்வாகம், என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு வருடத்துக்கு பிறகு வரும்போது இது வந்து நெல்லை மாவட்டத்திலேயே அருமையான ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். மரம் நடுவது ஈஸியான விஷயம், அது பாதுகாப்பது தான் முக்கியம் என்று கூறி இது கலந்து கொண்ட, இது ஏற்பாடு செய்த கிராம உதயம் ஆர்கனைசேஷனுக்கு என்னுடைய பாராட்டுகள் மற்றும் நன்றியை தெரிவித்துக்கொள்ள. என்ன கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட
எல்லா நிகழ்ச்சியும் தேர்தல் விழிப்புணர்வாக இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வாக சரி, கலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விழிப்புணர்வாக சரி, மாவட்ட நிர்வாகத்துக்கு எப்போவும் இந்த பகுதியில் எல்லா பகுதியிலையும் ஒரு தன்னார்வலர் மற்றும் கொண்டு வரக்கூடிய ஒரு கிராம உதயம் நிறுவனத்துக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே போல் இங்கே வருகை வந்திருக்கு அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி மற்றும் பாராட்டுகள். நிர்வாகம், திருநெல்வேலி, வீரநல்லூர் பேராட்சி மற்றும் கிராம உதயம் இணைந்து இன்று ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நமது வீரநல்லூர் பேராட்சிக்கு உட்பட்ட தொட்டாங்குளம் பகுதியில் கிட்டத்தட்ட இன்று 1100 மரக்கன்றுகள் மரியாதைக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களின் திருக்கரங்களால் இன்று கடும் சேவையானது தொடங்கியது. இதில் நம்முடைய மரியாதைக்குரிய சேர்மதி சப்கலர் ஐயா அவர்களும் வீரநல்லூர் பேராட்சி தலைவர் மற்றும் பேரூராட்சி செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். கிராம சார்பாக 500 மேற்பட்ட பெண்கள், கிராமத்து தன்னார தொண்டர்கள், கிராமத்து பகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தற்பொழுது மரக்கன்றுகள் நடும் சேவையை தொடர்ந்து செய்து வருகின்றோம். இன்று காலை 10 மணிக்குள் இந்த 1100 மரங்களையும் நட்டு முடித்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய தொலைக்காட்சி மூலமாக நம்முடைய மக்களுக்கு தெரிவிக்கும் நிகழ்வானது என்னவென்றால், இன்று ஆக்சிஜன் இல்லாமல் நாடே தடுமாறி கொண்டிருக்கிறது. கொரோனா நேரத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு கூட அதிகமான காரணம் இந்த ஆக்சிஜனோட பற்றாக்குறை தான். இன்று இதை பேணி பாதுகாக்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எங்கள் கிராமத்தின் தலைவர் ஐயா அவர்களுடைய தொடர்பு கொண்டு பேசியதன் அடிப்படையில் கிராமத்தியமானது இதுவரைக்கும் 980,000 மரக்கன்றுகளை நட்டு முடித்துள்ளது. அதே போல் இன்றும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தில் இணைந்து 1100 மரக்கன்றுகளை நட்டு முடித்துள்ளோம். இதை நம்முடைய தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கும் அனைத்து நம் தொலைக்காட்சி தொடர்பை சேர்ந்த அனைத்து வாடிக்கையாளர்களும் அனைத்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நபர்களும் நீங்களும் வீட்டிற்கு கட்டாயமாக ஒரு மரக்கன்றாவது வளர்த்து நம்முடைய அடுத்த தலைமுறையிற்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் இருந்த ஒரு பசுமையான ஒரு இயற்கையான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. புகழேந்தி பகத்சிங், கிராம உதயம் ஆலோசனை குழு உறுப்பினர், வழக்கறிஞர். அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக சுற்றுச்சூழலுக்கான நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராம உதயம் சார்பாக வந்து கிராம உதயத்தில் வீரநல்லூர் கிராமத்தில் வந்து 1100 மரக்கன்றுகள் வந்து இன்றைக்கி நட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நட்டு பராமரிக்கிறது வந்து நம்ம எல்லாரோட பொறுப்பு. இந்த சுற்றுப்புற சூழல் தினத்தை அன்றைக்கி நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம ஆக்சிஜனை வந்து நம்ம நன்கொடையாக கொடுக்கும். அது கிராம உதயம் வந்து எப்போதுமே முன்னேறிட்டு இருப்பாங்க. இந்த மரக்கன்றுகளை வந்து நட்டு பராமரிக்கிறது தான் கிராமத்தில் ஃபஸ்ட்டு முதன்மையான கடமையாக நாங்கள் எடுத்துக்கிறோம். கிராமப்புற பெண்கள் எல்லாருமே 500 மேற்பட்ட பெண்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே மரக்கன்று ஒரு 10 மணிக்குள்ளே நட்டு முடிச்சுக்குவோம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.